Hi viewers, welcome to GMathi Max. In this video, we will see the question of the question. What is the question? Yes, yes equal to Saduram, Savaham, Vattam, Sai, Saduram, Savaham, Vattam, Sai, Saduram, Mukkonam, Abdina Urupala Kurutu. Pinvarum, yes in Woodganangalin, Urupukale, Patilid hair, Abdinjuranga. Woodganamna yena, Mother Woodganamna yena, Abdinjuli Papo. Woodganam, Abdina yena. Paganam ye, Edithgrom. Ganam yela. A, B, அப்படினு இரண்டு உறுப்புகள் இருக்கறதா எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த A இன் உட்கணம் எப்படி எழுதலாம்? A யோட உட்கணம் என்னென்னலாம் இருக்கும் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா பாருங்க ஒவ்வொரு கணத்துக்கும் வெற்று கணம் வந்து ஒரு உட்கணமா இருக்கும். சோ ஒரு வெற்று கணம். அடுத்து ஒவ்வொரு உறுப்பு இப்போ நாம ஒரு கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படினா உறுப்புகளை தனிப்பட்ட இப்ப ஓர் உறுப்பு கணம் A என்ற ஒரே ஒரு உறுப்பை கண்ட ஒரு கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இந்த உறுப்பு இந்த கணத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த கணமானது ஓர் உறுப்பு கணமானது இந்த ஏ என்ற கணத்தின் உட்கணம் இது இதுக்குள்ள இருக்குன்றதுனால இது இதனுடைய உட்கணம் அடுத்தது என்ன சொல்லலாம் கணம் பி இதுவும் ஓர் உறுப்பு கணம் இதுவும் இந்த உறுப்புக்குள்ள இருக்கிறதுனால இந்த கணம் பி ஆனது ஏ என்ற கணத்தினுடைய உட்கணம் அடுத்தது எந்த ஒரு கணத்திற்கும் அதே கணம் வந்து உட்கணமாக இருக்கும் அப்போ இதுவும் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இது ஒரு ஏயினுடைய உட்கணம் இதுதான் உட்கணம் அப்படின்னு சொல்கிறது சரி இப்போ உட்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிருச்சு நமக்கு அதாவது எல்லா கணங்களுக்கும் வெற்று கணமானது ஒரு உட்கணமாக இருக்கும் அடுத்து அதில் உள்ள உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு ஓர் உறுப்பு கணமானது அதுக்குள்ளே இருக்கும் அடுத்து அதே கணம் வந்து திரும்ப அந்த கொடுக்கப்பட்ட கணத்துக்கு உட்கணமாக இருக்க முடியும் இதுதான் வந்து உட்கணம் சரி இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன அப்படின்னா எஸ்ன்ற கணம் கொடுத்துட்டாங்க இதில் ஒன்றாவது கொஸ்டின் நான்கு சம பக்கங்களை கொண்ட வடிவங்களின் கணம் அதாவது பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக இதில் உள்ள உறுப்புகள் வந்து உட்கணமாக இருக்கும் அதை நம்ம பட்டியலிடுக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் நான்கு சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் நான்கு சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் அப்படின்னும்போது இதில் வந்து என்ன வரும் நான்கு சம பக்கங்களை கொண்ட வடிவங்களின் கணம் இதுதான் உட்கணம் இப்போ நம்ம நான்கு சம பக்கங்களை கொண்ட வடிவங்களின் கணமானது இந்த கொடுக்கப்பட்ட எஸ் என்ற கணத்தினுடைய உட்கணம் அப்போ நான்கு சம பக்கங்களை கொண்ட உருவம் இதில் எது அப்படின்னும்போது சதுரம் மட்டுமா அப்படின்னா சதுரமும் சாய் சதுரமும் ஏன்னா சதுரத்தில் சதுரத்தோட இது என்ன பண்பு என்ன அப்படின்னா நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் நான்கு பக்கங்கள் சமம் அதே மாதிரி சாய் சதுரத்துக்கும் பக்கங்கள் சமம் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் அதனால் நான்கு சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் வந்து என்னென்னலாம் வரும் இதில் சதுரமும் வரும் சாய் சதுரமும் வரும் இதனுடைய பண்புகள்லாம் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம் சதுரம் சாய் சதுரம் பார்த்திங்கன்னா சதுரத்தில் வந்து அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் அடுத்தது இதில் உள்ள அனைத்து கோணங்களும் சமமாக இருக்கும் அனைத்து கோணங்களும் செங்கோணமாக இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும் நான்கு கோணங்களும் சமமாக இருக்கும் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் இதுதான் வந்து அடுத்து இந்த நான்கு கோணங்களினுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா 360 டிகிரியாக இருக்கும் கோணங்களினுடைய கூடுதல் 360 டிகிரியாக இருக்கும் இதுதான் சதுரத்தோட பண்பு சாய் சதுரத்தோட பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் சாய் சதுரம் இப்போ இதில் வந்து நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் அதே நேரம் அதாவது மூளை விட்டங்கள் வந்து ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் இங்கே என்ன அளவோ அதே தான் இங்கே இருக்கும் இதுதான் அப்போ பக்கங்கள் மட்டும்தான் சமமாக இருக்கும் இங்கே உள்ள கோணங்கள் சமமாக இருக்காது நான்கு கோணங்களும் இங்கே சமமாக இருக்காது சரி இப்போ இங்கே வந்து நான்கு சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட உறுப்புகளில் நான்கு சம பக்கங்களை கொண்ட உருவம் சதுரமும் சாயசதுரமும் மட்டுமே இது ரெண்டும் கொடுக்கப்பட்ட கணத்தினுடைய உட்கணங்கள் ஸோ அதை நம்ம எழுதிட்டோம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் ஆரங்களை உடைய வடிவங்கள் ஆரம் அப்படின்னாலே நமக்கு மனசில் வர்றது வட்டம்தான் அதில் தான் நம்ம ஆரம் அப்படின்ற அந்த ஒரு அளவீடை சொல்லிடுவோம் இப்போ ஆரங்கள் அப்படின்னும்போது ஆரங்களை உடைய வடிவங்கள் இதில் ஆரம் உள்ள வடிவம் எது வட்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஸோ அந்த கணம் அதாவது அது ஒரு உட்கணம் வட்டம்
அடுத்தது மூணாவது உட்கோணங்களின் கூடுதல் 180 உடைய வடிவங்களின் கணம். அதாவது நான்கு பக்கங்களை கொண்ட நாற்கரத்தில் உள்ள நாற்கரத்தில் அனைத்து கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி நாற்கரத்துக்கு. அதே நேரம் முக்கோணத்தில் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம். அப்போ அந்த 180 டிகிரி உட்கோணங்களை கொண்ட அந்த வடிவம் என்னென்னது, அந்த எஸ் என்ற கணத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது ஒரு உட்கணமாகவும் இருக்கணும். பாருங்கள், இதில் வந்து இது சாய் சதுரம், சதுரம், செவ்வகம், இந்த மூணுமே வந்து நாற்கரம், நாற்கரத்தினுடைய நாற்கர குடும்பம். இது ஃபுல்லாக சதுரம், செவ்வகம், சாய் சதுரம். வட்டம்ன்றது பக்கமே இல்லாதது, ஆரங்களை கொண்டது. முக்கோணம் மட்டும்தான் மூன்று பக்கங்களை கொண்டது. இதில் தான் முக்கோணத்தில் தான் மூன்று பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியை கொண்ட வடிவங்கள் வந்து, வடிவம் வந்து ஒன்லி ஒன்று முக்கோணம் மட்டும்தான். ஏன்னா மீதி நாற்கரத்துலலாம் உட்கோணங்களினுடைய கூடுதல் 360 டிகிரி. ஸோ இது மட்டும்தான் நமக்கு உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியை உடையது. அடுத்தது ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம்னு கேட்டிருக்காங்க. ஐந்து பக்கங்கள் கொண்ட வடிவம் அப்படின்னும்போது ஐங்கோணம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஐந்து பக்கங்களை கொண்ட வடிவத்துக்கு பேர் ஐங்கோணம் அப்படின்னு தெரியும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்குற கணம் எஸ்ஸில் அது கொடுக்கல, ஐங்கோணம்ன்ற ஒரு உறுப்பு இல்லை. ஆனால் இங்கே நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஸ்ஸோட உட்கணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு அஞ்சாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்கள் இந்த கொடுக்கப்பட்ட எஸ் என்ற கணத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, இது நான்கு பக்கம் சதுரம், செவ்வகமும் நான்கு பக்கம், இது பக்கமே இல்லாதது, சாய் சதுரம் நான்கு பக்கம், முக்கோணம் மூன்று பக்கங்களை கொண்டது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னும்போது இது வந்து என்னதை குறிக்கிறது, வெற்று கணம். ஏன்னா எல்லா கணத்துக்கும் வெற்று கணம் ஒரு உட்கணமாக அமையும். ஸோ இந்த வெற்று கணமும் உட்கணமே, கொடுக்கப்பட்ட கணத்தினுடைய உட்கணமே. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏழாவது கணக்கு பார்க்கலாம். ஏழாவது கணக்கில் கணம் ஏ ஈக்குவல் டு ஏ கமா, ஒரு கணக்குறிக்குள்ள ஏ கமா பி, அடுத்து இப்படி கொடுத்துட்டு, ஏனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுது. ஏயின் உட்கணம் என்ன அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட உட்கணம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருந்தேன், சரி இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஏ வந்து இப்போ சப்போஸ் 1, 2 அப்படின்னு இரண்டு உறுப்புகளை கொண்டிருக்கிறது என்றால் ஏயின் உட்கணத்தை நம்ம எப்படி எழுதுறது, உட்கணத்தை எப்படி எழுதலாம். முத எந்த ஒரு கணத்துக்கும் வெற்று கணம் ஒரு உட்கணம், அடுத்து உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக கொண்ட ஓருறுப்பு கணமும் அதில் ஒரு கொடுக்கப்பட்ட கணத்தினுடைய உட்கணம். பாருங்கள், இந்த 1 இந்த ஏக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஓருறுப்பு கணம் இந்த ஏயினுடைய உட்கணம். அடுத்து 2 இந்த கணம் இதனுடைய உட்கணம். அடுத்து அதே கணம் ஒரு கணத்திற்கு உட்கணமாக இருக்கும், ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த கணமானது ஏ என்ற கணத்தோட உட்கணம் தான். ஸோ இதைத்தான் இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். இப்போ இது எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது 1 அப்படின்ற அந்த உறுப்புக்கு பதிலாக இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏ அப்படின்னு, 2 உறுப்புக்கு பதிலாக இன்னொரு ஈருறுப்பு கணமே கொடுத்துருக்குறாங்க. 2 உறுப்புகளை கொண்ட ஒரு கணம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 பதிலாக ஒரு கணம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இதை நம்ம பிரித்து எழுதக்கூடாது. இப்போ கணம் ஏக்கமா பி என்பது இந்த கொடுக்கப்பட்ட ஏ என்ற கணத்தில் உள்ள ஒரு உறுப்பு மட்டுமே, அது தனி கணமாக நம்ம கருதக்கூடாது. இப்போ பாருங்கள் அடுத்தது, இதுக்கு இப்போ நம்ம ஏயின் உட்கணம் எழுத போகிறோம். பாருங்கள், ஏயின் உட்கணம் என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். முத ஆரம்பிப்போம், வெற்று கணம் வந்து ஒரு உட்கணம். அடுத்தது முதல் உறுப்பு ஏ,
இது இந்த ஏ என்ற உறுப்பை கொண்டது, இது இங்கே தான் இருக்குது. ஸோ இது ஒரு உட்கணம். அடுத்தது ஏ கமா பி, இந்த உறுப்பும் இதுக்குள்ளே தான் இருக்குது, தேர்ஃபோர் இது ஒரு உட்கணம். அடுத்தது கொடுக்கப்பட்ட கணம், எனது ஏ கமா பி, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, ஸோ இது ஒரு உட்கணம். ஸோ இதுதான் வந்து, இது ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால இதை ஒரு கணக்குறியீட்டுக்குள்ளே போட்டுக்கிருவோம். சரி, இதுதான் வந்து ஏயோட உட்கணம். இப்போது நம்பருக்கு பதிலாக, தனி உறுப்புக்கு பதிலாக ஒரு கணமே கொடுத்துருக்குறாங்க. இதை ரெண்டாக பிரிச்சிடக்கூடாது, கணம் ஏ தனியாக, கணம் பி தனியான்னு தனியாக பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு உறுப்பாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று ரெண்டு பிசி அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இது தனியாக வெற்று கணம் ஒரு உட்கணம், முதல் உறுப்பை கொண்ட ஒரு கணம் உட்கணம், இரண்டாம் உறுப்பை கொண்ட கணம் உட்கணம், அடுத்தது மொத்த உறுப்பு, கொடுக்கப்பட்ட கணமே இந்த கணத்திற்கு உட்கணம். ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. இதுதான் வந்து ஏயோட உட்கணம். இப்போ நம்ம ஆறாவது கணக்கு, ஏழாவது கணக்கு ரெண்டையும் பார்த்தோம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.